உன்னா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த ஷோல. இந்த 4 ஷோத்துக்குள்ள நான் மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன். ஆப்போசிட் ஒரு முகங்கள் எல்லாம் பார்த்து பேசுறதுங்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல அபி டெய்லர்ஸ், அதுல இருந்து லீட் கேரக்டர் பண்ணக்கூடிய ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதை பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா ரேடியோ சிட்டி தான் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் அப்படிங்கிறதுதான். இன்னைக்கு நம்ம ஷோல உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோ மதன் இருக்காரு, அப்புறமா ஹீரோயின் ரேஷ்மா இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருமே உங்க கேரக்டர் பேர் தான் சொல்லுவாங்கல்ல. மதன், இந்த சீரியல் என்ன கேரக்டர் பண்ணீங்க? அசோக். அசோக்கா, ரைட்டு. சரி, அப்படியே மதன் கிட்ட வருவோம். மதன், உங்களை நான் நிறைய சீரியல்ல பாத்துருக்கேன். அதாவது எப்படின்னா, நான் சீரியலே பார்க்காத ஆளா இருந்தா கூட உங்களை, ஆமா, இந்த மாதிரி எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு. என்னென்ன சீரியல் இதுக்கு முன்னாடி பண்ணீங்க? நான் வந்து கனா காணும் காலங்கள் அதோடைய ப்ராடக்ட். ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, சரவண மீனாட்சி மாதிரி இல்லை, அதுல சீசன் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. சரவண மீனாட்சிக்கு முன்னாடி இருந்து அது வந்து ஒரு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணு இருக்கு, அவளோட ஒரு தொடர்கதை சுஜாதா மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணுப்பா, கஷ்டப்படுது. அதுல எப்பவும் போல அதே கேரக்டர்ல மாதிரி ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்து படிச்சுட்டு இருப்பான், பொறுப்பு இல்லாம இருப்பான். அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கு, அது எப்பவும் போல ஆடம்பர ஆசைப்படுது. அப்புறம் வந்து அப்பா இருப்பாரு, எப்பவுமே சரகு போட்டு ஜாலியா, அந்த ஒரே ஒரு பொண்ணு, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது சீரியல் தான். எப்படி அபிய கண்டுபிடிச்சாங்க இந்த பொண்ணு, நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு? ஆக்சுவலி எதிர்பார்க்காமதான் வந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு காலையில கூப்பிடுறாங்கன்னா மத்தியானக்குள்ள எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டாக தான் நடந்துச்சு. பட் ஆனால் எனக்குன்னு அவங்க சொன்னது, இந்த சீரியலை நீங்கள் வந்து அபியா பண்ணணும், அபி டெய்லராக பண்ணணும்னு சொல்லி தனியாக தான் எனக்கு கன்ஃபார்மாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இவங்களை கூப்பிட்றப்போ, ஐ மீன் மதன் கூப்பிட்றப்போ, அவங்களுக்கு தனியாக வேற ஒரு சீரியல் கொடுத்துருந்தாங்க. பட் அப்புறம் கடைசியில் அங்கே போனப்புறம் ரெண்டு பேரும் பேரப் பண்ணி நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது மடக்கி மடக்கி எல்லா ஜானலையும் தைச்சு தள்ளுறீங்க. நிஜமாவே உங்களுக்கு டெய்லரிங்லாம் தெரியுமா, சும்மா நடிப்பா அது கூட? இல்லை, எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா என்னோட அம்மா டெய்லர்ன்றனால சின்ன வயசுல இந்த பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் தைக்கிறது, என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் தைக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு டெய்லராக நடிக்கல வாழ்ந்துருக்கீங்க. சரி, இப்போ யூஸ்வலாக ஒரு சினிமா கதை ரெண்டு பேரும் நீங்கள் சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஒரு சினிமா அப்படின்னா அது எப்படி உங்ககிட்ட அந்த கதையை சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். சீரியலில் என்ன கதைங்கிறது எனக்கு தெரிஞ்சு, அதை எழுதுறவங்களுக்கும் நேர் பண்ணுறவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க இஷ்டம் தான் அது. அப்படி இந்த கதை அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் உங்ககிட்ட என்னங்க சொல்லுவாங்க, எப்படிங்க சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகி ஓகே? பேசிக்காக வந்து ஒரு லைனாக எப்பயுமே சீரியல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு ஃபஸ்ட் 100 எபிசோட்ஸ் இது தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்கிறது. 100 எபிசோடு கதை சுருக்கமாக ஒரு ஒன் லைன். சினிமால நடிக்கும் போது கூட அவங்களோட வீட்டுக்குள்ள போக முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா சீரியல்ல நடிக்கும் போது ஈஸியா அந்த ஃபேமிலிக்குள்ள போயிடலாம். அந்த அன்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். பொதுமக்கள் ஒரு இடத்துல என்ன பாட்டாங்க, அவங்க மனசு பிடிச்ச ஒரு கேரக்டரா இருந்தாலும் இல்ல அவங்க திட்டுற கேரக்டரா இருந்தாலும் நம்மளை பார்த்தோன்னு கனெக்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப நிறைய பேசுவாங்க அப்படின்னா. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க லைஃப்ல எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி மக்கள் வந்து என்னன்னா, நம்மளை கொண்டாடுவாங்க. அது நம்ம பார்க்கும் போது சில இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு வில்லனா பண்றோம்னு வைங்களேன், நம்மளை வந்து அவங்க வீட்டில் கூட ஒரு ஒரு கெட்டவன் இருந்தானா அப்படி திட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சீரியலில் பார்க்கக்கூடிய கேரக்டரை கழுவி ஊத்திடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குங்க. சாமெல்லாம் விடுவாங்க, மண்ணெல்லாம் மண்ணை வாரி தூத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கடைக்கு போறோன்னு வைங்களேன், அந்த கடையில் நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்த்து முறைப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முந்தின வாரம் தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்கோம். இது வில்லன்களுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை வந்து அப்படியே
இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சோகமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நேரா பார்க்கும்போது கூட ஓ நல்லா இருக்கியம்மா கஷ்டப்படுறியம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க நிஜ வாழ்க்கையிலே அது நடக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களா அசோக், திடீர்னு இப்படி ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா வந்து அசோக் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுமா, ஆக்சுவலி நீங்க அதை சீல் பண்றதா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கு, இனிமே நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா தான் போயிருவீங்க அப்படின்னு. இப்ப இந்த கமெண்ட்ல திட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றீங்க, பொதுவா அந்த சீரியல் அப்படின்னாலே தாய்மார்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்குது, பட் இந்த பசங்களுக்கு அப்பாக்கள் எல்லாம் எப்பவும் என்னங்க சீரியல் அப்படிங்கிறாங்க. ஆனா வேற வழி இல்ல, அம்மாக்கள் பார்க்கும்போது கூடவே பார்த்துதான் ஆகணும். இன்னொன்று இந்த கமெண்ட்லிங்க, நான் யூஸ்வலாக ஒரு சீரியலோட ப்ரோமோலாம் வரும்போது எப்பவும் போல அந்த ப்ரோமோவை பார்க்குறனோ இல்லையோ கமெண்ட்ல போய் பார்ப்பேன், அப்போ தான் மக்களோட மனநிலம் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாலுமே அந்த கேரக்டர் போட்டு திட்டத்திட்டம் திட்டிருப்பாங்க, அதாவது ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். என்ன ஒரு சீரியல் தானுங்க, எதுக்குங்க போட்டு இப்படி திட்டுறீங்கன்னு தோணும். ஆனால் என்னன்னா அதுக்குள்ளே கமெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சண்டை வரும். அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், அவங்க எவ்வளோ அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரைட்டர் கூட அவ்வளோலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியறதில்ல. மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் ஏகப்பட்ட சீரியல் இருக்குது. ஸோ இப்போ அசோக் என்ன பண்றீங்க இதுல, அபிபாவா எனக்கு தெரிஞ்சிச்சு டெய்லரு அவங்க குடும்பம் கஷ்டம், எனக்கு நானே சொல்லிடுறேன் இப்படி இருக்குமா நான் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அசோக் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படி வந்து அந்த டெய்லர் உட்காந்து என்ன சரோஜா குப்பை கொட்டுறியா கொட்டுங்க கொட்டுங்க அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? அது உங்களுக்கு சொன்னதுல வந்து ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட், பணக்கார வீட்டு பையன் அது பணக்கார ஹீரோயின் வேலையா இருந்தா நிஜவாழ்க்கையில நடந்து போகுது, சீரியல் தானே ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு சாதாரண டெய்லர். ஆமா, சோ அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து சாதாரண பணக்கார வீட்டு பையன் கிடையாது, ஒரு ஃபேஷன் பிராண்டோடைய ஒரு ஒரு சிஓ அவன் தான். அவனுக்கு ஒரு தனி பிராண்டே வச்சிருக்கான். சோ அந்த பிராண்டை எப்படியாச்சும் நம்பர் ஒன் கொண்டு வரணும்னும் போது அவனுக்கு ஒரு டிசைனர் தேவைப்படுறாங்க. டிசைனரே அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல சந்திக்கிறாங்க, அது எப்படி வந்து அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் போகுது அப்படின்றது. இவ்வளவு எதிர்பார்ப்பு, அதாவது இப்ப ஒரு சீரியல்னு சொல்லும் போது அதுல சொல்லாத விஷயங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதுல இருந்து ஒரு சேலஞ்சு, அதுல இருந்து இப்ப சொல்லாத நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க அப்படின்னு ஒரு சீரியல் பண்றதுங்கிறது நிஜமானவே கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு சீரியல் பண்றாங்கன்னா அந்த சீரியல் என்னன்றதை நம்ம அவங்க சினிமாவுக்கு போயிடுவாங்க. பட் ஆனா அபி டெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லலாம், நாங்க வந்து மத்த சீரியல்ஸ் மாதிரியான இப்ப நீங்களே சொல்றீங்க கதையை கெஸ் பண்ணிட்டீங்கன்னு கண்டென்ட்டா இருக்கு. பட் ஆனா இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம சவுத்துல தமிழ்ல வந்து ஒரு சீரியல் வந்து இது வரைக்கும் வரல. நார்த்ல பாலிவுட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்காங்க. சோ சவுத்ல பண்றதுன்றது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஏன்னா அவங்களோட விஷுவலா பாக்கும்போதே பாலிவுட்ல பாத்துருக்கீங்க, பளிர்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பயங்கரமான மேக்கப், அதுல யாரு அம்மா யாரு ஹீரோயின் யாரு எதுவுமே தெரியாது, அவ்வளவு ஒரு பயங்கர ரிச்சான லுக்ல இருக்கும். பட் நம்ம சீரியல்ல அப்படி இல்ல, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்ல பயங்கர ஏழை பொண்ணு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அபியெல்லாம் ஏழை பொண்ணு மாதிரி இல்லையே, ஃபுல் மேக்கப்போட ஒரு டெய்லரா தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு டெய்லரை பாத்துருக்கீங்களா? இப்படி ஒரு டெய்லர் இருந்து அப்படி ஒரு டெய்லரா இருந்தாங்கன்னா அந்த டெய்லர்கள் பொண்ணு மட்டுமா கூட்டமா இருப்பாங்க, பசங்க அம்மா ஜாக்கெட் தச்சு கொடுப்பீங்க, என் தங்கச்சிக்கு செலவா தச்சு கொடுப்பீங்க. சரி ஓகே, இப்ப அபிட்ட வந்து என்னென்ன கனவுகளோட இண்டஸ்ட்ரியில வந்தீங்க? இல்ல ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில வரும்போ இது ஆகணும், ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு இது கனவு அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் வந்து எம்பிஏ படிக்கலாம் தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டான்ஸுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அப்போது டான்ஸா இல்லை படிப்பா அப்படின்னா எங்கள் அம்மா வந்து நீ டான்ஸுக்கு போ படிப்பு கூட அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அந்த ரியாலிட்டி ஷோ இந்த காலத்துல ஜென்ரேஷன் தான் அப்படி அம்மா அப்பானா உங்களுக்கே அப்படிதான். ஸோ அந்த ரியாலிட்டி ஷோக்குள்ள வரும்போது தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் அப்படியே டிராவல் ஆச்சு. சரி, எல்லாமே அசோக் உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டேன், அதாவது இந்த சீரியல்ல பயங்கரமா இருக்கே அது உங்க வயலை சொல்லுங்க. உங்க அம்மா கேரக்டர் சோனாவா? ஆமா, ரைட் சொல்லுங்க. அம்மா சோனா, அக்கா யாரு? ரேஷ்மா பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ எங்கள் குடும்பமே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குடும்பம், பிரம்மாண்டமான ஒரு சீரியல், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீரியலுக்காக அசோக்கோட வீடு அப்படின்னும் போது எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செட்டு, கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கு ஒரு செட்டு. அண்ணாமலை அசோக் மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு? அது அந்த அதை விட இப்போ இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இந்த காலத்து கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடாக வந்து ஒரு செட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அம்மாவும் வந்துட்டு சோனா மேம் அவங்க தான் பண்ணுறாங்க. நான் அப்பா வந்துட்டு புதுசாக ஒருத்தர் பண்ணுறாங்க. அக்கா வந்துட்டு ரேஷ்மா பாசிபிலிட்டி அவங்க தான் பண்றாங்க. அதாவது இந்திய தொலைக்காட்சியில உலக தொலைக்காட்சிகளே முதன் முறையாக சோனாமாவை வந்து அம்மாவா நீங்க பாக்கலாம்.
அது இந்த சீரியல்ல தான். ஆனா ஒண்ணுங்க ஷோன்னு ஒண்ணு பண்ணா கலர்ஸ்ல தாங்க பண்ணணும். சாதாரணமா பண்ற விஷயத்த கூட காஸ்ட்லியா தான் பண்ணுவாங்க. நானும் பாத்துட்டா லான்ச் பண்ணல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பணம் வச்சிருக்காங்களோ என்னன்னு தெரியல. என்ன பண்ணாலும் நீங்க பாக்குறீங்களோ இல்லையாப்பா நாங்க செலவு பண்ணிடுறோம். சங்கர் படம் மாதிரிதான் வச்சுக்கீங்களேன். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அப்படிதான். பொதுவாக ஒரு ட்ரைலர் அப்படின்னா இவ்வளவு ஒரு அந்த லுக்லயே தெரியும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல் இதுன்னு. ஒரு நாள் ஜாகுவார் ஒரு நாள் பென்ஸ் ஒரு நாள் பிஎம்டபிள்யூ ஆடி ஒரு சீரியல் நடிச்சு போயிடலாம் போகுது. ஏன் ஒரு நாலஞ்சு ஹீரோயின் எடுத்தீங்கன்னா அதுவும் நடந்திருக்கு அதுவும் இருக்கிறாங்க. இது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மாடல்ஸ் தான் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டே மாடல்ஸ் தான் வராங்க. வழக்கமா சீரியல் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஒரு பாட்டி ஒரு ஒரு தாத்தா எல்லா அதே ஆட்கள் தான் வருவாங்க. இங்க போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்க்கும் போது இதுல யாரா ஹீரோயின் அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க. இல்ல இல்ல சொல்றேன் அவ்வளவு ஜூனியர் ஆர்டிஸ்டே மும்பை மாடல்ஸ் இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க. சரி அபி இப்போ இந்த சீரியல் ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படின்னா எல்லாருமே ஜென்ரலா சொல்ல இருக்கும் அந்த பிள்ளைக்கு சிரிக்க தெரியுமா தெரியாதா அது வாயில பல்லு இருக்கா இல்லையா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிருப்தி இருக்குது. அபி எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க இங்க மாதிரி நான் அழலா மாட்டேன் சும்மா அழ வச்சுக்கலாம் இருக்கூடாது ஏதாவது சொல்லுவீங்களா இல்ல அபின்ற கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா அலற கேரக்டர் கிடையாது. கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு பொண்ணு தான். அண்ட் அதாவது ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி அழமாட்டா தனியா போய் அழனோன்ற ஏதாவது சிச்சுவேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னு மட்டும் தான் லைட்டா அழுதுட்டு வந்துடும் அவ்வளவுதான். அந்த கூப்பிடுற விதம் ஒண்ணு இருக்கும் நிறைய பேர் இந்த சின்னையா ஐயா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போதே இன்னொரு டிவி கூட வாங்கிக்கலாம்டா உடச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா கூப்பிடுவேன் படவா கோபி இதுல வந்து உங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஒரு சீரியல் குள்ள வந்திருக்காரு நினைக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு உங்ககிட்ட தான் சொன்னாங்களா கேள்விப்பட்டீங்களா? சொன்னாங்க அவரு கிட்ட சொன்னாரு. எனக்கு ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கம்பேரிங் டு ஃபிலிம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் என்கிட்ட சொன்னாரு நீ இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களை வந்து அப்பா கேரக்டர்னு சொல்லும் போது அவர் ஏத்துக்க மாட்டாரு ஐயே நானா பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்படி வந்து நான் சொன்னேன் இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட பாம்பே மாடல்ஸ் தானே அதை பார்த்து இன்னொன்னு அவர் வந்து ফুল டைமா சர்க்கிளே இருக்க மாதிரி ஒரு அப்பா இல்ல. ஆமா ஆமா அது எப்படி நடிச்சாருன்னு சொல்லுங்க. சூப்பரா சூப்பரா பண்றாங்க பயங்கரமா பண்றாரு. அது பாக்குறப்போ இல்ல அவங்க கூட நினைக்கிறப்போ எமோஷனல் தானா வெளியில பயங்கரமா வருது. ஒரு சீரியல் அப்பாவா படவகோபியனால யோசிச்சே பார்க்க முடியல. ஏன்னா அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியா சத்தியமா சீரியல் மாதிரி இருக்காது. நீங்க பாருங்க அது படம் மாதிரி இருக்கு. அதுவும் படவகோபி அண்ணன் பத்தி சொல்லுங்க. அந்த அவர் நடிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க சீரியல் அப்பானா அம்மா பரிஜாதம் உள்ள அப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி கண்டென்டே கிடையாது. லைக் அவர் எப்படி வந்து நம்ம ஒரு சினிமால பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து அவுட் புட்டாவும் கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைக்குது. சரி இப்போ ஒரு சீரியல்ல பண்ணாத விஷயங்கள்லாம் இப்ப நீங்க சொன்னதுல லிஸ்டே பண்ணலாம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நாங்க மும்பை மாடல்ஸ்ல ரிச் கேர்ள்ஸ் தான் குப்பி மாதிரி ஒரு கேரக்டர் அப்பா கேரக்டர் பண்ணது இஷ்டம் சோனா மாதிரி ஒரு அம்மா அப்புறமா வந்து ரேஷ்மா மாதிரி ஒரு அக்கா. வேற சீரியல்ல பண்ணாத எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அபிடேட்ல பிரேக் பண்ணிருக்கீங்க? நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சீரியல்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மியூசிக் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் அந்த மூஞ்சில இந்த கத்திய போட்டு வெட்டுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு சட்டிலா ஒரு படம் மாதிரி நம்ம போக முடியலனாலும் படத்துக்கு ஈக்குவலா ஒரு அவுட் புட் கொடுக்கணும்ன்றதுக்கு டீம் வந்து மெனக்கெடுறாங்க. கிளிஷேவா விஷயங்களா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சு சீரியல் பண்ணிருக்கேன். ஆங்கில வார்த்தைகள் வந்தாலே அதை கட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து அந்த கேரக்டருக்கு அந்த ஒரு கெத்துக்கு அந்த ஒரு ஃபேமிலியில இருக்க என்ன பேசணுமோ அந்த விஷயத்த வந்து அதை அப்படியே வச்சிருக்காங்க.
பக்கத்துல ஒரே மாடல்ஸா இருக்கு அப்ப இருக்கட்டும்பா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு இப்ப இந்த டைலாக்ஸ் பத்தி சொல்லும் போது ஞாபகம் ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கும். இந்த சீரியல் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து என்னென்னமோ பண்றாங்க, எங்க ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க பாத்துருக்கோம். எங்கெங்க இப்ப வந்திருக்கீங்க, என்னங்க சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ கேரக்டர் வருது, எங்கெங்கயோ போறீங்க, எங்கெங்கயோ வந்துருக்கீங்க அப்படிலாம் தோணும். நிஜமாலுமே ஒரு சீரியல் பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் இல்லாம பண்றாங்களா, இல்ல இஷ்டத்துக்கு பண்ணலாமா? அது ஆடியன்ஸோட பல்ஸ் வச்சுதான் அதை மாத்துறாங்களே. இப்ப எப்படின்னா அபியும் அசோக்கும் அப்படியே டிராவல் ஆகி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அபி அசோக்கு கல்யாணம் எப்போ ஆகும் ஆகும்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதை இழுத்து பிடிச்சி வச்சு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படா அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஆகும் ஆகும் ஆகும்னு இழுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அதையும் முடிப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் முடிஞ்ச எப்படா அவன் பிரெக்னென்ட் ஆவான்னு வைப்பாங்க. அவ இழுத்து இழுத்து அவ பிரெக்னென்ட் ஆயிடுவான். அப்புறம் எப்போ அந்த குழந்தை பிறக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம், இப்போ 10 மாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருப்போம். ஆனால் ஒரு சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக இருப்பா, ஆனால் வயிறே பெருசாக இருக்காது. அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் இருக்குது சில சீரியல்ஸு, அந்த மாதிரி சீரியல்லாம் எங்கள் சீரியல் இருக்காது. ஸோ வந்து அதான் சொல்கிறல்ல, தத்ரூபமாக ரியலிஸ்டிக்காக என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது ஓகே, பார்க்குறவங்களுக்கும் அது கனெக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதை. ஆனால் ஒன்றுங்க, இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ சீரியல்லையும் வேறு வழியில் சேஞ்ச் ஆகிதான் தீரணும்னு ஒரு நிலம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். முதல்லனா எடுக்கிறதான தினமும் தானே வருது அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கெலாம் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அதிகமாக ட்ரால் பண்ணப்பட்ட விஷயம். இன்னும் நிறையா இருக்குது, பட் இப்போ அந்த சீரியல் பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு பேசணும். பட் இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் மைண்டில் நிறையா வரும்ல, அந்த மாதிரி எந்த விஷயமும் அபி டெய்லர் இருக்காதுன்னு சத்தியமெல்லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இன்னும் இது எப்போ லான்ச் ஆகுது? திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் கலர்ஸ் தமிழில் அபி டெய்லர்ஸ் காண தவறாதீங்க. நைட் 10 மணியா, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே சீரியலுக்கு பெண்கள் இடத்துல அமோக ஆதரவு இருக்கும், பட் இந்த சீரியல்ல என்ன ட்விஸ்ட்னா பசங்களாம் நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இந்த அபி டெய்லர்ஸ்ல இந்த அசோக் பையனோட ஃபேக்டரியில வேலை செய்யற மாடல்ஸ் ஃபுல்லா மும்பை மாடல்ஸ் தான். அது போக அவங்க அப்பாலாம் கூட பார்க்கலாம். ஏன்னா அசோக்கோட அம்மாவா நடிச்சிருக்கிறது சோனா, அப்புறம் ரேஷ்மா, இந்த மாதிரி எல்லா ஜானர் மக்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிலிருந்து டெய்லியும் நைட்டு 10 மணிக்கு அபி டெய்லர்ஸா. ஸோ அங்கங்க ரேடியோ சிட்டி நீங்க பார்க்கலாம், ஏன்னா அது வந்து அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டிங்கிறனாலதான் இவ்வளவும் பேசுறது. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய நல்ல சீரியல் எல்லாம் பண்ணிட்டே இருங்க. இது எப்படி சினிமா எல்லாம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாருமே ஆயிடுங்க. அபி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி இருந்தாலும் இது ஒரு 5-6 வருஷம் போகுமா அமைட்டினாலே? போகணும். அதுதான் இப்போலாம் வாழ்த்துக்கள் தான் அப்படிதான். இது ஒரு 10 வருஷம் இந்த சீரியலே பண்ணுங்க, சந்தோஷமா போகலாம். ஸோ வெற்றிகரமாக வாழ்க்கையில் எல்லாமே அமையட்டும். மறுபடியும் ஒரு தடவை ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு டீமாக என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க, ரொம்ப நாளாக தனியாகவே பேசியிருக்கோம். 5 வருஷமாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாய்ஸ் வந்து இந்த நாளில் கேட்டுட்டு மட்டும்தான் இருந்தோம், உங்களை நேராக பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. பையனுக்கு இப்போ தான் எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளம்பும்போது ஏதாவது பேசிட்டு போயிருந்தேன்.